Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த புதிய நாளையும் நமக்கு கிருபையாய் தந்து இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு எல்லா துதியும் உண்டாவதாக. I thank God for giving us grace to come to His presence once again on this new day and to meditate on His word. All glory and honor be to the praise name of the Lord. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் நீதிமொழிகளுடைய தியானத்தில் 53rd நாளில் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். The Lord has graciously enabled us to enter the 53rd day of this 180 devotions from the Proverbs. இம்மட்டும் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக தேவன் நம்மோடு நடத்தின வழிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the truths that the Lord has revealed so far and for leading us into the truth so far. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Even today let us commit ourselves to the will of God that the Lord may speak with us. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில்லை. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆமாண்டவரே. Yes Lord. எங்களுக்கு வழியாயிருந்து எங்களை வழிகாட்டுகிற உம்முடைய கரத்திற்காக நன்றி. Lord, thank you for being our way and leading our way, Lord. எங்கள் பாதைகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit all our paths into your hand. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us the way that we are supposed to walk. இன்றைக்கு எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us today, Lord. இன்றைக்கு உம்முடைய சித்தத்துக்கு நேரா எங்களை வழிநடத்தும். Lord, lead us today towards your will, Lord. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு உண்டாக வேண்டிய வழிகாட்டுதலை எங்களுக்கு கிருபையாய் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray that the Lord may give us the leading that we need for the day through your word. சரியான பாதையிலே உம்முடைய வசனத்தை கொண்டு நடத்தும். Lord, lead us in the correct path through your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய YouTube சேனல் மூலமாகவும் லைவ் டிவி மற்றும் ஆர்டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும்
இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன். Even today I greet and welcome everyone who are watching this service through our YouTube channel and also through Life TV and Ark TV. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. May the Lord minister with us even today. நம்முடைய வேத புத்தகங்களை நீதிமொழிகளின் புத்தகம் 3 அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read from the book of Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். Proverbs chapter 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all thine heart and lead not unto thine own understanding. In all thy ways acknowledge him and he shall direct thy paths. அப்பொழுது அவர் உன் பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துவார். And then the Lord shall direct your paths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய பாதைகள் செவ்வையா இருக்க வேண்டியது அவசியம். It is very necessary that our paths ought to be straightened. நம்முடைய பாதைகள் தாறுமாறா இருக்குமானால் நம்முடைய பயணம் வேதனை உள்ளதாய் மாறும். If our paths are crooked, then our journey becomes very bad. நம்முடைய பாதைகளில் நமக்கு சீர் இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பயணம் பாதுகாப்பானதாக முடிவு நாம் எண்ணுகிறதுக்கு விதமாக அது வந்து பாராட்டத்தக்கதாக இருக்காது. If there is no proper direction in our path and if our paths are not straight, then the end of that path or the destination may not be as we thought. நம்முடைய பாதைகளை குறித்து தேவன் ரொம்ப கவனம் உள்ளவராய் இருக்கிறார். Our Lord is very careful about our paths. அவர் நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்க வேண்டும், சீராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He also desires our path should be a straight paths. நீங்கள் ஏசாயா 48:7 வசனத்தை வாசித்தால், If you read Isaiah 48 and verse 17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய 48:17 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாசி. Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel, I am the Lord your God who teaches you to profit, who leads you in the way you should go. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன். The Lord who leads you in the way you should go. அப்ப நம்முடைய தேவன் வந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அறிந்திருக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். Therefore our Lord knows the way that we walk and he also leads in the way that we should go. அதனால தான் எரேமியா 10:23 வசனத்துல வாசிக்கிறோம். That's why we read in Jeremiah chapter 10 and verse 23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். I know, O Lord, that the way of man is not in himself, that it is not in man who walks to direct his steps. அதாவது ஒரு மனுஷன் தானே தன் வழியை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறது இல்ல. The Lord never expect that a man should lead his own paths. ஏனென்றால் அவனுக்கு தான் போகிற பாதை அவனுக்கு தெரியாது. Because he don't know what is the path he is going. இந்த வழி வந்து அவனாலே ஆகிறது அல்ல. This path is not by him. அவனுடைய வழிகளை நடத்துகிறது அவனே அல்ல. It is not he who directs his steps. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தான் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும். The Bible says the Lord should lead our way. ஏசாயா 30:21 வசனம் பாருங்க. Isaiah 30 and verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வாசி. And your ear shall hear a word behind you saying, this is the way, walk in it, when you turn to the right or when you turn to the left. நாமே நம்ம வழியை தீர்மானிக்க கூடாது. We should not decide our own ways. நமக்கு பிரியமான வழிகளை நம்ம போக கூடாது. We should not go in the way that are pleasing to us. வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு. So the Bible says there is a way that seems right to man. ஆனால் அவைகளுடைய முடிவோ மரண வழிகள். But the end of it is death.
இன்னைக்கு நிறைய பேர் தங்களையே தாங்களே நடத்தி கொள்ள நினைக்கிறாங்க. Today many people want to lead themselves. யாரும் தங்களை நடத்த கூடாது. No one should direct them. யாரும் தங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. No one should give them counsel. அவங்க கண்ணல அவங்க பெரிய ஞானி. They consider them to be wise in their own eyes. யாருடைய புத்திமதி கேட்க மாட்டேன். They don't listen to anybody's advice. எனக்கு மனசுல தோன்றபடி நான் போவேன். I will do and go as I like. வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வழியை தானே தீர்மானிக்க கூடாது. But the Bible says he should not choose your own path. கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்க We should commit our ways to the Lord. அவர் நம்மை நடத்த வேண்டும். And he should direct our paths. பாதைகளை அறிந்தவர் கர்த்தர்தான். It is God who knows our ways. அவர் நம்மை நடத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை செவ்வையாக்கும். So only his leading will prosper our ways. பாருங்க நம்முடைய வழிகள் வந்து எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். It is very necessary for us to be careful about our ways. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம் பெரிய வித்தியாசம் எங்க தெரியுதுன்னு கேட்டா அவங்க நடக்கிற வழி. The greatest difference between the ungodly and godly can be seen in the way that they take. சங்கீதம் 1:4 பாருங்க. Psalm 1:4 துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. The ungodly are not so but are like the chaff which the wind drives away. இந்த பதர்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். I think you know what is chaff. பதர் அப்படின்றது என்னன்னா அந்த நெல் மணிகளை வந்து அவங்க களஞ்சியத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை வந்து கதிர் வந்து அடிப்பாங்க. So here while harvesting they used to beat the harvest grains. அது என்ன செய்யும்னா அவங்க அடிக்கும்போது அந்த களஞ்சியத்துல சாரி அந்த அந்த அடிக்கிற இடத்துல என்ன ஆகும்னா அந்த நெல்லுக்கு மேல ஒரு உரை இருக்கும் பாருங்க ஹஸ்க்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா தனியா பிளந்து வந்துடும். So the husk of these grains that will come out when they beat those while harvesting. அத வந்து என்ன செய்வாங்கனா அந்த முரத்துல போட்டு அந்த அடிக்கிற காத்துல அப்படியே அவங்க அப்படியே பொடிச்சாங்கனா so that when they sift it in the air அது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மேல இருக்க பதர் இருக்கு பாருங்க அது தனியா பறந்து வந்து வெளிய வந்துரும். So this husk which is the outer covering that will just fly away in the air and அந்த நெல் மணி அந்த பாத்திரத்துல அந்த முரத்துல இருக்கும் அந்த இது வந்து பதர் வந்து என்ன பண்ண காத்துல பறந்து போயிடும். Those grains will remain in that vessel. The husk will fly away in the air. அந்த அதான் இங்க எழுதியிருக்கு. இந்த பதருக்கு வந்து வழியும் கிடையாது திசையும் கிடையாது போய் சேர்றதுக்கு சரியான இடம் கிடையாது. So that is what written here. This chaff or this husk doesn't have a direction. That is have any kind of leading. It don't know where it is going to reach. அது நீங்க காற்றுல அடிச்சீங்கனா அது காத்து போற பக்கம்லாம் அது பறந்து போயிட்டு இருக்கும். So it just flies away in the direction that the wind takes it. ஆண்டவர் சொல்றாரு. The Lord says நீதிமானோட வழி அப்படி இருக்காது. But the way of godly shall not be so. காத்து போற பக்கம்லாம் போறேன். He will not be driven away by the wind. மனம் போற போக்கெல்லாம் நான் போறேன். It's not that I go over by உலகம் போற போக்கெல்லாம் நான் போறேன். It's not that I go behind the world. அப்படி ஒரு நீதிமான் சொல்ல மாட்டான். A godly man will not say so. அவரோட வழிகள் கர்த்தரால் உறுதிப்பட்டதா இருக்கு. They are ordered by the Lord. Hallelujah. Hallelujah. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 37:23 வாசிக்கும் போது If you read Psalm 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். The steps of a good man are ordered by the Lord. அவனுடைய வழிகளிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்னு பாருங்க. And he delights in his way. ஆண்டவர் வந்து நம்ம எப்பவுமே மனம் போன போக்கலன்னு விரும்புறது இல்ல. The Lord never desires that we want to go as we like. நாம ஒரு வழி இல்லாம இருக்கணும் ஆண்டவர் விரும்புறது இல்ல. The Lord doesn't desire we should not be without any way. செவ்வையான வழியில நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். The Lord always desires that we should walk in a prosperous way. நீங்கள் யூதாவின் புத்தகத்துல 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் If you read in the book of Jude verse 4 நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்குன்னு சொல்றாரு. For certain men have crept in unnoticed who long ago were marked out for this condemnation ungodly men who turned the grace of a God into lewdness and deny the only Lord God and our Lord Jesus Christ. இவங்க யாருன்னா விசுவாசிகளை போல தங்களை காமிச்சுக்கிட்டு ஆனா உள்ளேயோ அவங்க பரிசுத்தமற்றவர்களாய் பக்தியற்றவர்களாய் பக்க வழியில நுழைவாங்களாம். So these are the people who just disguise or show themselves as a holy people but they are ungodly and unholy. They just enter in or creep in unnoticed. இந்த பக்தியற்ற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா தங்களோட வாழ்க்கையே ஒரே அருவருப்பும் அசுத்தமும் நிறைந்தவர்களா இருப்பாங்க. So these ungodly people will fill their life with lewdness and all kinds of filthiness. வெளியே பார்த்தா விசுவாசிகளை போல தோற்றமளிப்பாங்க உள்ள பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையே மறுதலிப்பாங்க. Outwardly they will
will appear like a holy people but inside they will deny Jesus. நீங்கள் 12 ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் If you read verse 12 இவர்கள் உங்கள் அன்பின் விருந்தில கூட இருப்பாங்க ஆனா கறைகளாக இருப்பாங்க. So here these are spots in your love feast as well. அவங்க பயமில்லாம வாழ்வாங்க. They will live without fear. இவர்களை வந்து யூதா வந்து ரொம்ப அழகா விளக்குறார் பாருங்க. இவங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதன் விளக்குறார் பாருங்க. Here Jude very nicely explains about their character. இவர்கள் யார்? Who are they? 12 ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி பாருங்க. Second part of verse 12. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். They are clouds without water carried about by the winds. வார்த்தை ரொம்ப முக்கியமா கவனிங்க. அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம். They are clouds without water carried about by the winds. தொடர்ந்து சொல்றாரு. He continues here. இலை உதிர்ந்து கனியற்றிருக்கிற மரங்கள். Late autumn trees without fruit. இலை உதிர்ந்து போகுது. There are autumn trees where the leaves are withered. அதுவும் எங்க இருக்கணும்னு தெரியாது. But even they that could not be seen. மரத்துல இருக்கிறவருக்கு அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. Until they stay in the tree there is an address for them. இலை உதிர்ந்துச்சுனா எங்க இருக்கணும்னு தெரியாது. But once they withers they could not be traced. இன்னும் சொல்லுகிறார் பாருங்க. He also adds 13 ஆம் வசனத்தை பார்ப்பீங்களானா? Verse 13. நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைன்னு சொல்றாரு. Raging waves of the sea foaming up. இந்த அலைக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் இருக்கா? So is there any direction for the waves? இந்த அலை பாத்தீங்கன்னா நுர தள்ளும். So these waves will foam up. ஆனா அது பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி காணாம போயிடும். But it appears but suddenly vanishes. அதுல எதுமே ஒரு நிலைத்தன்மையே கிடையாது. There is no stability in that. கடைசில அவர் சொல்றாரு. At last he says. இப்படிப்பட்ட மக்கள் யாரனா மார்க்கன் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் 13 ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. The verse 13 last part he says they are wandering stars. மார்க்கன் தப்பி அலைகிற நட்சத்திரம் வாண்டரிங் ஸ்டார்ஸ் பாருங்க இப்படி நம்ம வாழ்க்கை இருக்க கூடாது. Our life should not be so. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். Our life should be directed by the Lord. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபமண்ணா That's why Psalmist prayed. நீங்கள் சங்கீதம் 25:4 வாசித்தால் If you read Psalm 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தரலும். Show me thy ways, O Lord. Teach me thy paths. அப்ப கர்த்தருக்கு நடத்துகிற ஒரு பாதை ஒன்னு இருக்கு. So there's a path that is being led by the Lord. தேவனுடைய வழிகள் அப்படின ஒன்னு இருக்கு. There's something called the ways of Lord. சொல்றாரு அது எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. He says, Lord, show me that way. அந்த வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. Lord, lead me in that way, Lord. நம்முடைய தேவன் யார்? Who is our God? 32 சங்கீதம் 8 வசனம் சொல்கிறது. Psalm 32:8 says, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே. I will instruct you and teach you in the way you should go. உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will counsel you with my eye upon you. அப்ப அர்த்தம் என்னன்னா, So what does it mean? நம்முடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற உத்தரவாதம் கர்த்தர் நம்மட்ட கொடுக்கல. கர்த்தரே நடத்துவேன் என்று சொல்லுங்க. It means that God has not vested the responsibility of leading our life to ourselves, but He has taken up the responsibility by leading us. அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்த விரும்புகிறார். So He want to take control of us and lead us. பாருங்க, நீங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்தால், If you read 1 Peter chapter 2 and verse 25, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். For ye were as sheep going astray. இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். But are now returned unto the shepherd and bishop of your souls. அப்படினா அர்த்தம் என்ன? So what does it mean? ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருந்துச்சு, ரட்சிக்கப்படாத காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் வித்தியாசம் என்ன? So what is the difference between the life that we live today and the life which we live before salvation? ரட்சிக்கப்படாத காலம் பார்த்தீங்கன்னா சிதறி போய் அலைகிற ஒரு வாழ்க்கை. Before we were saved it was a life where we went away astray. ஆனால் தேவனாகிய மேய்ப்பனை கண்டடைஞ்ச பிறகு திரும்ப சிதறி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. But once we found out the shepherd that is our Lord, we cannot say that I go astray again. இந்த மேய்ப்பர் நம்மை சரியாக நடத்துகிறார். This shepherd leads us correctly. நம்மை பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறார். He calls us by our name and அவர் நமக்கு முன்பாக சத்தமிட்டு கொண்டே போய் நம்மை நடத்துகிறார். And he will make his voice before us and he leads us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய சீஷர்களை இயேசு அழைக்கும் போது அவர் சொன்ன முதலாவது என்ன? The first word that the Lord Jesus used when he called his disciples, என்னை பின்பற்றி வாருங்கள். Follow me. என்னை பின்பற்றி வாருங்கள். Follow me. அப்படின அர்த்தம் என்ன? What does it mean? உங்களுடைய அனுபவத்தை பின்பற்றத நிறுத்துங்க. So stop following your experience. உங்களுடைய கடந்த காலத்தை பின்பற்றத நிறுத்துங்க. Stop following your past. உங்களுடைய மனதும் மாமிசமும்
நடத்துகிற நடத்துதலை நிறுத்துங்க ஸ்டாப் ஃபாலோயிங் தி லீடிங் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட் அண்ட் யுவர் ஃப்ளஷ் என்னுடைய நடைகளை பாருங்க பட் லுக் அட் மை ஸ்டெப்ஸ் நான் போகிற திசையை நோக்குங்க லுக் அட் தி டைரக்ஷன் ஐ கோ நான் எங்க திரும்பினாலும் நீங்க திரும்புங்க எங்க நின்னாலும் நில்லுங்க சோ வேர் எவர் ஐ டர்ன் யூ டர்ன் வேர் எவர் ஐ ஸ்டாப் யூ ஸ்டாப் நான் எங்கே துவங்குறேன் அங்க துவங்குங்க வேர் ஐ ஸ்டார்ட் யூ ஆல்சோ ஸ்டார்ட் நான் எங்கே நடக்கறனோ நீங்க பின்னாலே நடந்து வாங்க அண்ட் வேர் எவர் ஐ வாக் யூ ஆல்சோ வாக் ஃபாலோயிங் மீ என்னை பின்பற்றி வாருங்கள் யூ ஃபாலோ மீ பிரியமானவர்களே மை டியர் வாஸ் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து யா ஹூ இஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆடுகளுக்கு முன்னாலே சத்தமிட்டு கொண்டு போகிற ஒரு மேய்ப்பர் ஹி இஸ் எ ஷெப்பர்ட் ஹூ கோஸ் பிஃபோர் தி ஷீப் மேக்கிங் எ நாய்ஸ் ஆடுகள் போற பக்கம்லாம் பின்னாடியே ஓடுறவர் இல்ல சோ ஹி டசன்ட் கோ பிஹைண்ட் தி ஷீப் ஆடுகள் நினைச்சதெல்லாம் செய்து முடிக்கிறவர் இல்ல சோ இட்ஸ் நாட் தட் ஹி ஃபுல்ஃபில்ஸ் வாட் எவர் தி ஷீப் டிசைர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி மாத்திட்டாங்க டுடே many people have made our Jesus as a Santa Claus என்னன்னா இவங்க சொல்றதெல்லாம் அந்த சாண்டா கிளாஸ் செய்யணும் சோ இட்ஸ் because the Santa Claus have to do whatever they say இவங்க கேக்குறதெல்லாம் அவர் கொடுத்துறணும் he should give whatever he ask for இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் whatever they desire should happen அப்ப அவர் நல்ல சாண்டா கிளாஸ் அவர் then he is a good Santa Claus நம்ம ஆண்டவர் சாண்டா கிளாஸ் இல்ல but our Lord is not a Santa Claus நம்முடைய ஆண்டவர் அவர் முன்னால போறார் நாம பின்னால வரணும்னு விரும்பறார் our God desires that he should go before us and we should follow him அவர் தீர்மானிக்கிறார் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் so he decides and he wants us to follow him அவர் அழைக்கிறார் நாம் பின் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார் he calls us and it is desires that we should follow him அவர் நம்மை நடத்துகிறாரே தவிர நாம் அவரை நடத்துகிறவர்களாய் நாம் இருக்க கூடாது so he is the one who directs us and we should not direct god நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பீர்களானால் when look at this people of israel 430 வருஷ அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரே இரவில் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் விடுவித்தார் so these people who were under bondage for 430 years the lord delivered them in one night by his outstretched arm and mighty hand ரொம்ப ஆச்சரிய என்னன்னா what is most surprising அவங்க வெளியே விடுவிக்கப்பட்டு வந்தாங்க பாருங்க once they came out delivered out of egypt அவங்க போக வேண்டிய பிரயாணம் முழுவதையும் கர்த்தரே நடத்துகிற ஆளுகையை அவர் எடுத்து கொண்டார் the lord took over the wheel or the control of leading them all through the way பாருங்க அவங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை பின்னால இல்ல முன்னால விட்டாரு the lord sent a pillar of cloud and pillar of fire not behind them but before them அந்த மேகம் எழும்னா எழும்னும் so once the cloud rises they have to stand அந்த மேகம் எப்படி போதோ அப்படியே போணும் they have to follow the cloud in the direction that it goes அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு அவங்க திரிய முடியாது they cannot wander and go as if they like கர்த்தரே அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தினார் it is the lord himself who led them day and night அவருடைய பாதைகளை தேவனே தீர்மானித்தார் it is god who directed and decided their paths இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா what is more surprising இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நடத்துவதற்கு தேவன் மோசே என்கிற மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார் the lord chose moses to lead his people of israel from egypt to the promised land canaan இந்த மோசே யார் who is this moses எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன் so this moses has learned in all the wisdom of egypt avanukku geography theriyum geology theriyum ellam theriyum he know geography and geology and all the things the egypt irundhu kanaan desathukku pogra miga paadhugaapana siranda vali enna avarku theriyum so he also know the best and the protective way and the safest way to go from egypt to canaan ana aandavar moses eta solla neeya unakku therinjapadi un padipin padi un nyanathin padi anubhavathin padi arivin padi நீ எப்படி நடத்துறியோ நடத்துப்பா உனக்கு தெரியாததா அப்படி நடத்திட்டு போ அப்படின்னு விட்டுறல God did not tell Moses to choose his own path according to his experience his education his wisdom and his leading and to find the best way that he knows ஆண்டவர் அவரே நடத்தினார் the lord himself led them ஆமா ஆம் பிரியமானவர்களே yes dear ones இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு the lord says in this verse உன் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார் the lord shall direct your paths ஆங்கிலத்துல வந்து கர்த்தர் நடத்துவார்னு போட்டுருக்கு in english it is the lord shall lead or direct your paths தமிழ்ல வந்து சரி பண்ணுவார் அல்லது செவ்வைப்படுத்துவார்னு போட்டுருக்கு in tamil it says the lord will straighten your paths எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் how good is our god நம்முடைய தேவன் நம்முடைய வழிகள் மேல் ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு our god is much concerned about our ways அவருக்கு தெரியும் he knows வழி தவறா போகுமானா போய் சேர்ற இடமும் தவறாயிடும் if a way goes wrong then the destination is also wrong வழி செவ்வையா இல்லனா பாதை ரொம்ப வேதனையா மாறிடும் if your path is not right then the path is very problematic நம்முடைய தேவனே வழியா இருக்கிறாரு our god himself is a way அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் and he is the one who leads us அவருக்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போமானால் if we commit ourselves to him அவர் எல்லா சீர்கேடுகளையும் செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார் he is able to set right all the things in the problem நம்முடைய தேவனால் நடத்த முடியாத ஒரு மனுஷன் அப்படின உலகத்துல யாரும் கிடையாது there is no person in this world that the lord cannot lead நம்முடைய தேவன்
திறக்க முடியாத ஒரு பாதையின் ஒண்ணுமே கிடையாது. And there is no way that the Lord cannot open. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வழி இல்லாத இடங்கள்ல கூட வழியை உண்டு பண்ணுகிறவர். The Lord can make ways in the place where there is no way. வனாந்திரத்துல நம்மளை நடத்துறவர். The Lord who leads us in the wilderness. ஒன்றும் இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை உண்டாக்குகிறவர். The Lord who creates things from things which are not existing. சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுப்போமானால். If we just give heed to his voice alone. நிச்சயமாய் நான் சொல்வேன். I surely could tell you. எந்த மனுஷனையும் வழி காட்டுவார். He can lead any person. வேதம் முழுவதும் வாசித்தீங்கனா தனியோ மனிதர்களை தேவன் வழிநடத்துனது நீங்க பார்க்கலாம். Even if you read the Bible you can see the Lord leading many people. ஆபிரகாமை உன் வீட்டை விட்டு வா, உன் ஜனத்தை விட்டு வா, உன் தேசத்தை விட்டு வான்னு சொன்னாரு. The Lord said to Abraham you leave your place, you leave your family, you leave your kindred, you leave your nation and come. சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. Look at the word he said, go to the place that I show you. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. கர்த்தரே காண்பிக்கிறார். God himself showed him. எங்க போகணும்? Where he should go. எங்க சேரணும்? Where he should reach. என்ன செய்யணும்? What he supposed to do. கர்த்தரே காண்பிக்கிறார். God himself showed it. நீங்கள் இயேசு பிறந்த பொழுது, when Jesus was born, பெத்தலகேயுக்கு நேராய் இந்த சாஸ்திரிகளை தேவன் நட்சத்திரத்தை கொண்டு வழிநடத்தி வந்தார். It was Lord who led this wise man towards Jesus through a star. அவர்கள் திரும்பி போகும்போது ஏரோதிட்ட போய் பிள்ளை எங்க பிறந்திருக்குன்னு சொல்லலாம் நினைக்கும்போது வழியிலே எச்சரிப்பை கொடுத்து நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி வேறு வழியாய் திருப்பி விட்டவர் நம்முடைய தேவன். On the return they were about to go to Herod and inform about this Jesus, but the Lord stopped them and warned them and redirected their paths. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. Even the life of Joseph. அவன் தன்னுடைய மனைவியை ரகசியமாய் தள்ளி விடலான்னு மனசுல யோசிச்சிட்டு இருந்தா. When he was thinking in his mind to secretly keep aside his wife. அவர் சொல்றார் இல்ல 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 அவளை சேர்த்துக்கொள். The Lord says no, join with her. இந்த வழியை நீ தேர்ந்தெடுக்காத. Don't choose this path. நான் உனக்கு சொல்றேன்ப்பா நீ எப்படி நடக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும் நான் சொல்றேன். I will direct you as how you are supposed to lead your family. பிள்ளை பிறந்து விட்டது. The child is born. ஆண்டவர் ஒரு நாள் யோசேப்பிட்ட சொல்றாரு. The Lord said unto Joseph, பிள்ளை எடுத்துக்கொண்டு உடனே எகிப்துக்கு நீ போ. You take your child and go to Egypt immediately. ஏரோது வந்து பிள்ளையை கொல்ல வகை தேடுறான். Herod is finding a way to kill the child. ஒரு நாள் திரும்பவும் தரிசனமானாரு. And one more day he again appeared. ஏரோது மரித்து போனான். Herod is dead now. நீ திரும்ப வா. You can return to your place. என்ன அழகா ஆண்டவர் நடத்துனார் பாருங்க. How beautifully the Lord directed him. எவ்வளவு செவ்வையா நடத்துனார் பாருங்க. How beautifully the Lord directed him. நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய வழிகளை நடத்த வல்லவர். Our God is able to lead a path even today. இன்றைக்கு நம்முடைய வழிகளை செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார். Even today the Lord is able to straighten our paths. இன்னைக்கு நான் யோசித்தேன். Today this morning I thought. ஏன் கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும்? Why should God direct our paths? ஏன் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறலாமே? Why don't he let us go as we want? ஏன் அவர் வந்து தலையிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும்? Why want to intervene and direct our life? ஏன் நம்ம பாதைகளை கர்த்தர் வந்து ஆளுகை செய்யணும்? Why should the Lord take control of our paths? மூன்று காரியங்கள், மூன்று நோக்கங்கள். Three important purpose. முதலாவது, first, எசேக்கியேல் 3 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. Ezekiel chapter 3 and verse 20. எசேக்கியேல் 3:20. Ezekiel 3:20. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும், நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். Again, when a righteous person turns from their righteousness and does evil, and I put a stumbling block before them, they will die. Since you did not warn them, they will die for their sin. The righteous things that person did will not be remembered, and I will hold you accountable for their blood. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. There's an important word here. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்புகிறான்னு. A righteous person turns from their righteousness. அவன் திரும்பும்போது, நீதிகேடு செய்யும்போது, அவன் முன்னாக இடரலை வைக்கும்போது கூட அவன் திரும்பாம சரியா வரலன்னா அவன் வழியில செத்து போவான். So when he turns from the righteousness and does evil, and when a stumbling block is placed before him, and again if he doesn't turn to the right path, then he will die. அவன் நீதிகள் எல்லாம் நினைக்கப்படாமலே போய்டும். And all his righteous things shall not be remembered. இப்ப நல்லா கவனிங்க. So listen carefully. கர்த்தர் ஏன் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் என்றால், why should the Lord direct our paths? Number 1, A for God will hold our paths accountable. தேவன் நம்முடைய பாதைகளை ஆண்டவர் கவனித்து அதற்கான உத்தரவாதத்தை நம்மிடத்தில் கேட்பார். God will hold accountable for our paths.
ஏனென்றால் ஃபார் வாட் நம்முடைய பாதைகளுக்கென்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார் because the lord has set a purpose for our paths and life நல்லா கவனிங்க listen carefully நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம் we are all born with a purpose தேவன் ஒரு திட்டத்தோடு தான் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துல பிறக்க வைக்கிறார் the lord has made everyone to be born in this world with a plan and purpose யாரையுமே ஆண்டவர் எதேர்ச்சியால இந்த உலகத்துல உருவாக்குறதே கிடையாது the lord did not create anybody in this world by accident நிறைய இந்த கம்பெனில எல்லாம் அந்த பொம்மை செய்றது மாதிரி நம்மள ஒரு பொம்மைகளாக உருவாக்கி ஆண்டவர் டிஸ்ப்ளேல வைக்கல the lord did not make us like they do dolls in the companies and did not put it on display ஒவ்வொரு தரையும் உள்ளங்கையில வரையிறார் the lord engraves us in his palm நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறார் the lord knows our image நம்ம ஒவ்வொரு தர குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் the lord has set a purpose about each and every one of us நான் அடிக்கடி சொல்வேன் i used to say very often பாருங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு நீங்க வந்து ஏதாவது சாப்பிட போறீங்க அப்படினு சொன்னா if you are going to a restaurant to eat something அங்க வந்து உங்க டேபிள்ல வந்து உங்களுக்கு ஆகாரத்தை மட்டும் இல்ல அதோட சேர்த்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் னு ஒரு கலெக்ஷன் வச்சிருப்பாங்க so they will give you not only your food but they will also keep a collection of tissue paper on your table the tissue paper வந்து உங்க கையை துடைக்க வாயை துடைக்க so that tissue paper is to wipe your face wipe your mouth and your hands அந்த டிஷ்யூ பேப்பரை பாத்தீங்கனா அது நிறைய வச்சிருப்பாங்க நீங்க கொஞ்சம் காலி அடிச்சு கேட்டா கூட திருப்பி கொடுப்பாங்க so this tissue paper they will keep in large numbers and if it is also empty if you ask they will again fill it up நீங்க பில்ல வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாக்கும்போது பாத்தீங்கனா நீங்க சாப்பிட்ட பொருளுக்கு தான் பில் போட்டுருப்பாங்களே தவிர நீங்க எத்தனை டிஷ்யூ எடுத்தீங்கன்னு பில்ல சேர்க்க மாட்டாங்க so once after eating when you look at your bill they will bill you only for the items that you ate not for the tissue papers that you took இந்த டிஷ்யூ பேப்பர் பாத்தீங்கனா இருக்குறதுல ரொம்ப மலிவான பொருள் this tissue paper is the cheapest thing அது ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு பின்பு கசக்கி குப்பை தொட்டில போடுறதுக்காக வைக்கப்பட்டது so it is kept just to use it wipe it and then crush it and throw it in dustbin நீங்க பயன்படுத்தி வச்ச உடனே திருப்பி எடுத்து கழுவி வைக்க மாட்டாங்க so once you use it they will not take it wash it and reuse it ஐயோ பரவாயில்ல ஒருத்தர் தான பயன்படுத்துறார் ஒரு முறை தான பயன்படுத்துறாரு அஞ்சு பேர் பயன்படுத்தலாம் அப்படி எடுத்து மடிச்சு வைக்க மாட்டாங்க they will not keep it safe saying only one person have used or only once it was used and they will not reuse it again ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுது it is used only once கணக்கல கூட சேர்க்கப்பட மாட்டேங்குது it is even not taken into account அந்த டிஷ்யூ பேப்பர் கவனிச்சிருக்கீங்களா நீங்க but have you look at the tissue paper அந்த டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு டிசைன் ஒன்னு இருக்கும் there is a design to for that tissue paper அதுக்குன ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் that tissue paper will have its texture அதுக்குன ஒரு சைஸ் இருக்கும் there will be a size of the tissue paper அதுக்குன ஒரு நோக்கம் இருக்கும் it has its own purpose na yosipen i used to think ore oru murai bayanpaduthi thooki podra oru tissue paper ke manusha oru purpose oru nokkate vaithirupananal if a man could set a purpose for this tissue paper which is used only once and thrown away in the dustbin vilaye illada oru paper ku avan oru nokkate vaithirupananal if he has set a purpose for this priceless thing of this world yesu christuvin vilayera petra rathathinal வாங்கப்பட்ட நம்மள பற்றி ஆண்டவர் எவ்வளவு பெரிய நோக்கம் வச்சிருப்பாரு but we who are bought by the blood of Jesus Christ how much price and purpose the lord would have set for us நம்மள பற்றி ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் how great plans and purpose the lord would have had for us கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் the lord has set a purpose for each one of us நம்ம ஏன் நடத்துறார் தெரியுமா you know why is he directing us நம்முடைய நோக்கத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கை போயிட கூடாது that our life may not go against the purpose for which it is created நம்முடைய வாழ்க்கை நீதியை விட்டு வழி விலகுவமானால் if we turn away from righteousness கர்த்தர் அதற்கு கணக்கு கேட்பார் the lord will ask accounts for that அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றார்னா உன்னை நான் நடத்த வேண்டிய வழி நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துறேன்பா that's why the lord says i will lead you in the path you should go நான் நடத்தலன்னு சொன்னா உன்னுடைய நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளவே மாட்டாய் if i don't lead you you will not know your purpose சவுல் என்கிற பவுல் பாத்தீங்கன்னா அவர் பல காலம் தான் வாழ்க்கையில வந்து தான் இஷ்டப்பட்ட விதத்துல நடந்துட்டு இருந்தார் so this paul who was once saul he for many years he lived in a way that was according to his own desire காலில் எழும்னா அவரை போய் கேட்டினா எங்க பா போறேன்னா நான் தேவ பக்தியாக தேவனுக்கான வைராக்கியத்தோட இன்னைக்கு வாழ்றதுக்கு போறேன் so when he asked in the morning where are you going i'm living with a great zeal for god i'm going for a great zeal of god அவருக்கு அறிஞ்ச சத்தியத்தை வச்சிட்டு அவருக்கு அறிஞ்ச வேதத்தை புரிஞ்சிட்டத வச்சிட்டு ஸ்திரீகளையும் புருஷரையும் அடிக்கிறது காவல்ல தள்ளிறது with the truth that he knew with the understanding of the bible that he knew he used to beat men and women and imprison them ஆனா கர்த்தர் ஒரு நாள் வழியில தலையிட்டார் but one day god intervened in his path எச்சரிப்பை தந்தார் the lord gave a warning வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார் God made his light to shine upon him. அப்பா நீ படிச்சத வச்சிட்டு இதுதான் வாழ்க்கையின் லக்கு லட்சியம் நினைச்சு போயிட்டு இருக்கற. See based on your what you study you think this is your aim and target in your life and you're going in that way. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தத
வைத்து இதுதான் உன்ற வாழ்க்கையினுடைய நோக்கம் நினைச்சிட்டு இருக்க. You are thinking that this is your purpose in your life based on the thing that you heard from others. ஆனால் உனக்கென்று ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். But I have kept a plan for you. நீ யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. You are a vessel chosen by me to proclaim my gospel to Jews, Gentiles and the kings. அதுவரைக்கும் பவுலுக்கு தெரியவே தெரியாது. Until then Paul is not aware of this. நம்மளுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குன்னு தெரியாது. He doesn't know that we have a purpose. நம்மள பத்தி எல்லாம் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியாது. He doesn't know that the Lord has a plan about me. நான் சொல்லுவேன், நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. I tell you the Lord has a plan about us. ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. He has a purpose behind us. அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். And the Lord is also expecting that we should fulfill that will. அந்த சரியான ஒரு நோக்கம் நமக்கு இருக்கு அப்படி நாம் அறிந்திருப்போமானா நாம் நிச்சயமாக சொல்லுவோம், ஆண்டவரே என் வழிகளெல்லாம் நீ செவையாக்கு. If you have known that we have a right purpose for us, then we will ask God, Lord, set right my path. நிச்சயமாக நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நேர்வழியாய் நடத்தும்பா. Lord, lead me in a straight and path, Lord. ஆண்டவரே என்னை நீர் வழிகாட்டும் ஆண்டவரே. Lord, you direct my paths, Lord. Why? நான் போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு. Because there's a specific destination I have to reach. சரியான ஒரு திட்டம் இருக்கு. That's a specific purpose I have. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, if you go to central station, சென்னை சென்ட்ரல்ல வந்து நினைக்கிறேன் 13 பிளாட்ஃபார்ம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. 16 platforms ah 16 platform irukku. There are 16 platforms in central station. 16 platform liyum ore vidhama kannukku therigira train da nikkudhu. So in all the 16 platforms you can see similar trains standing there. Ore mari paint adichirukku. It is painted in the same ore size la irukku. It is of same size. Ella ore mari da irukku. So everything appears similar. Train nu edhiliya ulle yeri iruvingala. So will you get into any train? Ella train thana. All are trains. Appadi yeri iruvingala. Will you get into any train you want? No. ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போவோம். One train will go to Kanyakumari. இன்னொரு ட்ரெயின் காஷ்மீர் போவோம். One train will go to Kashmir. ஒரு ட்ரெயின் டெல்லிக்கு போவோம். One train will go to Delhi. எல்லாம் ட்ரெயின் தான். All are trains. எல்லாம் ஒரே ஸ்டேஷன்ல தான் கிளம்புது. All start from one station. ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஓடுவாங்க பாருங்க முண்டி அடிச்சிட்டு. But each person will rush to each platform. நீங்க பார்த்து சொல்லுங்க, எதுக்குங்க அங்கெல்லாம் ஓடுறீங்க? இங்க தான் ட்ரெயின் இருக்கு, ஏறுங்க, இங்க ஏறுங்க. You can tell them why you are rushing to that platform. Why don't you get in this train in this near platform? Why are you platform taandi alaiyringa? Why are you roaming and running for behind so many platforms? Modalla irukra platform pakka marga yerunga. Why don't you get into the first platform which is very near to you? Solluvoma? Can we say? No, we won't. Illa sollu. Yappa ella platform vandi nal naan poga vendi Kanyakumari pa. Though there are trains in all platform, I have to reach Kanyakumari. Adhe pola da. Similarly, ellathriyo valigal munnal irukalam. We might have many ways before us. Anal namakkunu poi sera vendiya oru thisaiyinu kathar vaithirukkar. But the Lord has set a specific direction and destination for us. Nammudaiya vaalkaiye kurithu niraivetra vendiya oru nokkam irukku. There is a specific purpose for our life. Adhanal da kathar நம்மை வழி நடத்தணும்னு விரும்புகிறார். That's why the Lord wants us to direct us. இன்னைக்கு நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே please direct my life. என்னோட வாழ்க்கையை நீர் சீரியாக நடத்தும்பா. Today we have to ask God, Lord, please direct my life. இரண்டாவது நான் சொல்வேன். Second I would tell you. ஏன் கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் தெரியுமா? Why should God direct our paths? ஏசாயா 42:16 பாருங்க. Isaiah 42:6. ஏசாயா 42:16. Isaiah 42:6. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். Isaiah 42:16, and I will bring the blind by a way that they knew not. I will lead them in paths that they have not known. I will make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them. முதலாவது நான் சொல்வேன், A for God wants to God will bring us accountable for the way we take. நாம் போகிற பாதைக்கான உத்தரவாதத்தை கர்த்தர் நம்மிட்ட கேட்பார். First we are accountable for the purpose, for the way that we take. இரண்டாவது நான் சொல்லுவேன், அதே குறிப்பில் சொல்லுவேன், God wants to accomplish something through our life. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு ஏதோ ஒன்றை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். அதனால தான் கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய பாதைகளை நாம் அர்ப்பணிக்கணும். So second, in the same point I can say that the Lord wants to accomplish through our life. That is why we have to commit our ways to the Lord. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second I will tell you. ஏன் கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் தெரியுமா? Why should God direct our paths? Because God alone knows what is before us. நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று நாம் அறியாமல் இருந்து கர்த்தர் மாத்திர அறிந்தபடியால் தான் அவர் நம்மை நடத்த வேண்டும். It's because we don't know what is before us, but only God alone knows what is before us. We are like blind people.
நீங்க வாழ்க்கையை பார்ப்பீங்களானா நம்ம குருடர்களை போல தான் வாழ்க்கையில நம்ம கடந்து போறோம். So even in our life we are like blind people leading our life. ஏசாயால கர்த்தர் சொல்றாரு. The Lord says in Isaiah. குருடர்களை கூற அறியாத பாதையிலே நடத்துகிற தேவன்னா. I am the Lord who leads the blind in the way that they know not. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப் பத்தி ஏதாவது நமக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? Just think about this. Do you know anything about your life? நம்ம என்னென்ன திட்டம் போடுறோம் தெரியுமாங்க? You know how much we plan? என்னென்ன ஆசையை வளர்த்துக்கிட்டு என்னென்னலாம் பிளான் போடுறோம்? See how much wishes and how much desires we have and how much plans we make ஆண்டவர் சொல்றாரு நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதுப்பா but the Lord is you don't know what will happen tomorrow யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பாப்போம் does anybody know this யாராக தெரியுமா your life வந்து அடுத்த 6 மாசத்துல எப்படி இருக்கும்னு யாராவது கணிக்க முடியுமா can someone assume that your life will be like this in another 6 months ஒண்ணுமே முடியாது we don't know anything நம்ம ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல படிக்கிறோம் each and every day we read in paper ஜாதகத்துல வந்து ஒன்னு சொல்றாங்களா இது நடக்கவே நடக்காது ஆனா நடக்குது so they say in astrology that this will never happen at all and they say in horoscope but சாதிக்கறாங்க they just try to prove it பாருங்க இந்த 2020 2021 ல வந்து ஜாதகம் என்ன சொல்லுச்சுனா இதுதான் பொன்னான ஆண்டுன்னு சொல்லி எல்லாரும் நம்புனாங்க so in 20 in the horoscope it is said that this 2020 and 21 is a golden period ஆனா வாழ்க்கையே மண்ணா போன ஆண்டு வந்து 20 21 but we all know that these 2 years where our life went through very dangerous place konja kuda nenikalanga namma varsha namma vaalkai ipdi maarunu yaarali kanikave mudiyala so none imagine that our life would become in these 2 years and no one can even decide that yaaralime naalik enna nadakkunu தெரியாது so no one knows what will happen tomorrow naaliye uttrunga just leave it tomorrow adutha nimisham enna nadakkunu தெரியா we don't know what will happen in the next moment ஒண்ணுமே தெரியாது we don't know ஏன் கர்த்தர் நம்முடைய பாதைகளை நடத்துறோம் தெரியுமா why should the lord direct our paths நமக்கு முன்னால என்ன இருக்குன்னு உண்மையாவே நமக்கு தெரியாது it's because truly we don't know what is before us அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னு தெரியாது we don't know what will happen the next minute உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே வந்து குருடர்களை போல தான் தடவி திரிகிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை Truly our life is like a blind people groping in darkness இதற்காக தான் கர்த்தர் நம்மளை நடத்தணும் That is why the Lord should direct us அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவானவர் ஒரே ஒருவர் தான் அவர் தேவனாகிய கர்த்தர் So only one is the alpha and omega the beginning and the end the start and the stop and he is the Lord and Savior Jesus Christ அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் And he is the one who knows everything. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் He is the same yesterday today and forever. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி புதிர் இப்படிலாம் நம்ம சொல்லலாம் So we may say each and every minute each and every moment is a great question mark a great mystery surprise as well. இதெல்லாம் நமக்கு தான் So these are for us. انا கர்த்தர்ட்ட போய் கேட்டினா எதுமே சர்ப்ரைஸ் கிடையாது. But if you ask God there is nothing called surprise. என்ன நித்தியமும் வாழுகிறார். Because he lives for eternity. எல்லாமே அவருடைய கண்ணு முன்னால அப்படியே இருக்கு. Everything is present before his eyes. நமக்கு தான் நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்ம சொல்றோம். Only we say it is yesterday today and tomorrow. ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கை வந்து இந்த டைம் அப்படின்றதுல இது வந்து கண்டெய்ன்டா இருக்கு. இது வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. It's because our life is contained or constrained in the time. நமக்கு தான் பிறந்த தேதி இறந்த தேதி வாழும் தேதி இதெல்லாம் நமக்கு தான் Only we have the date of birth date of death and the date that we live தேவனுக்கு இது ஒண்ணுமே கிடையாது but lord has nothing அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் he is beyond times hallelujah hallelujah நமக்கு தான் காலம் தெரியாது Only we know our times கர்த்தர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார் but he knows everything அடிக்கடி நீங்க வேதத்துல வாசினா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் if you read in the bible it will be surprising us ஆண்டவர் வந்து ஒரு முறை அவர் அந்த பந்தியை மேல் வீட்டறையில ஆயத்தம் பண்ணும்படி சொன்னார் பாருங்க once the lord asked them to prepare a feast in the upper room அப்ப சீஷர் ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்றாரு he told two of his disciples நீங்க போங்க you go there உங்க எதிரில ஒருத்தர் தண்ணி மொண்டிட்டு வருவான் you will find a person carrying a pitcher அவரை போய் பார்த்து சொல்லுங்க எஜமான் சொல்றாரு உனக்கு ஒரு அந்த மேல் வீட்டறை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லுங்க so you go and tell him the master wants you to prepare the upper room அவ மேல போய் உங்களுக்கு ஒரு மேல் வீட்டறை பெரிய ஒரு அறை உங்களுக்கு காண்பிப்பான் so he will go to the upper room and show you a bigger room large room அந்த ரூம போய் நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணுங்க so you go and prepare that room for me ஏ சொல்லுது அவங்க போன அவங்க இயேசு என்ன சொன்னாரோ சொன்னபடியே கண்டார்கள் so the bible says whatever jesus said they saw whatever the jesus said there
ஆண்டவர் சொல்றாரு நீங்க போங்க அந்த கிராமத்துக்கு போங்க the lord said you go to that village அங்க ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் so you will find a donkey and its colt along with that அத வந்து நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க so you untie it and bring it to me நீங்க அவிழ்த்து கொண்டு வரும்போது எஜமான் வருவான் so when you untie your that master would come எதற்காக அவிழ்க்கறீங்கன்னு கேட்பான் he will ask you what for you are untying it நீங்க சொல்லுங்க எஜமானுக்கு வேண்டும் so you say our master needs it போதகருக்கு வேண்டும் the past mom உடனே கொடுத்துருவான் so he immediately gives it போனா when they went இவங்க என்ன ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே பார்க்கறாங்க so they saw whatever jesus said எப்படி இருக்கு பாருங்க see how it had been பேதுரு கிட்ட சொல்றாரு he said to peter கடலுக்கு போப்பா you go to the sea தூண்டில் எடுத்துட்டு போ you take your hook அங்க போய் நீ தூண்டில் போடு you cast a hook முதலாவது அகப்படுற மீனுடைய வாயை திறந்து பார்த்தா வெள்ளி பணம் இருக்கும் அத உனக்கு எனக்கு சேர்த்து நீ வரி பணம் கட்டிரு if you open the mouth of the first fish that you catch you will find a silver coin இதெல்லாம் என்னங்க ஆச்சரியமா இருக்கா இல்லையா so this is all surprising right கர்த்தர் வந்து எவ்வளவு அழகா கால தெரிஞ்சு வச்சிருந்தார் பாருங்க see how well the lord has known the time நம்ம சீஷர்ல பார்த்து சொன்னாரு he said to his disciples இன்றைக்கு நாளைக்கு நாம நடக்கணும் so today and tomorrow we have to walk நாளைக்கு ஓய்ந்திருப்போம் and tomorrow we can rest பின்பு மனுஷகுமாரன் வந்து இந்த புரஜாதி sorry வேதபாரகராலே பரிசேயராலே அவங்க வந்து அவர் காட்டி கொடுக்கப்படுவாரு அவர் வந்து மரணத்துக்குள்ளாவார் So then he said, on next day, the Son of Man will be betrayed by the Pharisees and the scribes, and he said it very clearly. Judas is not there yet. Judas has not yet reached the place. அப்பமே எழுப்புறார் எல்லாரையும். But he began to wake them up. சொல்ல காட்டி கொடுக்கற வந்துட்டான்பா. He said the betrayer is coming. எல்லாம் எழும்புங்க. Rise up. இவங்களுக்கு அவன் வந்து இவன் செஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே புரியல அவன் என்ன செய்யறானே புரியல even after he came and he did they do not realize what happened நான் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் but god knows everything யூதாஸ் வந்து எழும்பி போறான் judas rose up from the place நீ செய்கிறத சீக்கிரமா செய் போ so do whatever you want to do it fastly பக்கத்துல கூட கேறா என்ன ஏதோ பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்றார் போல இருக்கு so other people asked what is he asking to prepare something for the feast ஆண்டருக்கு தெரியும் என்ன செய்ய போறான் but the lord knows what is going to do எங்க போ போறா where is going என்ன செய்வான் what he will do என்ன அருமையா கர்த்தர் அறிந்திருந்தார் பாருங்க how beautiful the lord has known everything நான் சொல்லுவேன் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியாததனால தான் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வழிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தணும் நடத்தணும் i tell you since we do not know anything about our life we want god to direct our paths and straighten them கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது glory be to the name of கலீசியாக at last ஏன் தெரியுமா கர்த்தர் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டும் why should the lord direct our paths மத்தேயு 7 அதிகாரம் 13 வசனம் பாருங்க matthew 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக enter by the narrow gate for wide is the gate and broad is the way that leads to destruction and there are many who go in by it நான் அழகா இருக்கு பாருங்க how beautiful it is முதலாவது சொன்னேன் first i told you ஏன் கர்த்தர் நம்மை வழிநடத்தணும் why should the lord lead us ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் ஒரு ஏற்கனவே ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அதை நாம நிறைவேற்றணும்னு விரும்புகிறாரு அதை நிறைவேற்றாத போது நம்மட்ட ஆண்டவர் உத்தரவாதத்தை கேட்பார் it's because god has already set a purpose for us and we are accountable to fulfill that purpose and when we should accomplish it and when we don't accomplish we are accountable for that இரண்டாவது சொன்னேன் second i told you ஏன் கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னு சொன்னா why should god direct our paths நமக்கு முன்பாக இருக்கிற பாதை என்ன நமக்கு தெரியாது நாம் குருடர்களை போல தான் வாழ்க்கையை நடத்துறோம் it's because we don't know the path that is before us and therefore we lead our life like blind மூன்றாவது third கர்த்தர் ஏன் நம்மளை நடத்தணும் அப்படினா why should the lord direct us there are multiple choices before us நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரே பாதை கிடையாது பல பாதைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது there are multiple choices before us we don't have one path but there are multiple paths before us இயேசு இங்க சொல்லுகிறத பாருங்க yeah look what jesus says மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு பாதைகள் இருக்கு குறைஞ்சது ரெண்டாவது இருக்கு so here at least minimum there are two paths here ஒன்று வந்து அகலமான பாதை ஒன்னு நெருக்கமான பாதை one is a wider path other one is a narrow one ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா வா வான்னு கூப்பிடுது so both are calling us ஒரு பாதை வந்து அகலமா இருக்குது நிறைய பேர் போறாங்க so in the wider way many people are going in நிறைய பேர் கூப்பிடுறாங்க வாங்க 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 and many people are calling us come in come in இன்னொரு பாதை நெருக்கமா இடுக்கமா இருக்கு so the other one which is very narrow அதுல கொஞ்சம் பேர் தான் போறாங்க and only few people enter அவங்களும் கூப்பிடுறாங்க வாங்க and they also call us come in இப்ப கேள்வி என்னன்னா now the question is எந்த பாதையில போறது which path to choose பெரும்பான்மையை பின்பற்றதா சிறுபான்மையை பின்பற்றதா shall we follow the majority or minority அகலமான பாதையில போறதா நெருக்கமான பாதையில போறதா shall we go in a wider way or a narrow way நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்களே our life எதாவது ஒரு சாய்ஸா நமக்கு இருக்கு do we have any only one choice ஒவ்வொரு பிரச்சனைக்கு பல solutions கண்ணுக்கு தெரியுது we can find many solutions for one problem எந்த பாதையில போறதுன்னு தெரியல so i don't know which path to choose எந்த வழி போறதுன்னு தெரியல i don't know which way to choose
இந்த இங்கிலீஷில் நினைக்கிறேன் இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ போயம் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் இன் இங்கிலீஷ் தட் இஸ் கால்ட் அஸ் ரோட் நாட் டேக்கன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை முன்னால் பிரியும். ஸோ தேர் யூ கேன் சி தேர் ஆர் டூ பாத்ஸ் ஆர் கோயிங் பிஃபோர். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். போத் அப்பியர்ஸ் டு பி சிமிலர். எந்த பாதையில் போறதுனே தெரியாது. ஹி டசன்ட் நோ விச் பாத் டு சூஸ். நிறைய வேளை வாழ்க்கை இப்படி தானே. மெனி டைம்ஸ் ஆர் லைஃப் இஸ் ஆல்சோ சேம். எது செம்மையான பாதை? விச் இஸ் தி ரைட் பாத். எது நல்ல பாதை? விச் இஸ் எ குட் பாத். எது முடிவில் வெற்றியா முடியும்? விச் வில் எண்ட் சக்சஸ்ஃபுல்லி. அது வந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் பாத்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும். தட் will be confusing us in each and every step of our life. எப்படி நம்ம ரோட்ல நம்ம பயணம் போகும்போது அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த நார் சந்தின்னு வாங்க பாருங்க எப்படி அது பிரியுது பாருங்க. அந்த ஜங்ஷன் மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கு. So like how when we travel by road we can find junctions, we also have junctions in our life. ஒவ்வொரு வயதுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கு. So there is a junction for each age. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நிலையிலையும் நிறைய ஜங்ஷன்ஸ் வருது. And we also find junctions at each levels of our life. அது உங்க படிப்புல இருக்கும், உங்க வேலையில இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், உங்களுடைய வருங்காலத்துல இருக்கும். எல்லா திட்டங்களும் அங்கங்க நின்னுட்டு மூணு நாள் கண்ணுக்கு தெரியும், எதை தெரிந்தெடுக்கன்னு தெரியாது. So it will be present in your education, in your life, in your path, in your works, and it will be present in all levels of your life, and you don't know which to choose. எதை ஏற்றுக்கொள்றது, எதை நிராகரிக்கிறது? Which to accept, which to reject. எது நல்லது, எது கெட்டது? Which is good and which is bad. எதை வேணும்னு சொல்றது, எது வேணாம்னு சொல்றது? And to which we should say yes and which to say no. எது நமக்கு நன்மை, எது நமக்கு தீமை? Which is good to us and which is evil to us. நமக்கு தெரியாது. We don't know. எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். Everything appears to be similar. ஆனால் கர்த்தர் சொல்றாரு. But the Lord says, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் நடத்துவேன். I will lead you in the path you should go. கண்களுக்கு முன்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பல சாய்ஸஸ், பல தெரிந்தெடுப்புகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு தேவை. When you have many choices before you that might be confusing, we need the direction of God. சங்கீதம் 17:4 வாசிக்கும்போது Psalm 17:4 says, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். Concerning the works of men by the word of thy lips I have kept me from the paths of the destroyer. எப்படி இந்த துன்மார்க்கன் அல்லது துஷ்டனுடைய பாதைகளுக்கு எப்படி நான் விலகிட்டேன்னு கேட்டா உம்முடைய உதடுகளின் வாக்கினால். How did I keep myself from the paths of this destroyer or wicked one? By the word of your mouth. அதனால தான் 139 சங்கீதத்தில் 23-24 வசனங்களை வாசித்தீர்களானால், That's why if you read in Psalm 139 verses 23 and 24, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. Try me and know my anxieties. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். And see if there is any wicked way in me and lead me in the way everlasting. Hallelujah. Hallelujah. கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு பாருங்க. How good is our God? நமக்கு எந்த வழியில போகணும்னு தெரியாத போது, When we don't know which path to choose, தேவன் சரியான வழியில நம்மை நடத்துவார். The Lord will lead us in the right path. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நிறைய வேளை நம்ம காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம். Many days we choose a path because we have money. நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம். We may choose a path because we like that path. யோனா அப்படிதான் தேர்ந்தெடுத்தான். Jonah also chose that கையில காசு இருக்குன்னு தர்ஷீஷுக்கு டிக்கெட் வாங்கிட்டாரு. So he had money in his hand, that's why he got a ticket to Tarshish. நினிவே மக்களை பிடிக்காம அவருக்கு இருந்த ஒரு வருத்தத்தினால அந்த பக்கம் போகாம தர்ஷீஷுக்கு போலான்னு ட்ரை பண்ணாரு. So because he did not like the people of Nineveh, he want to go to Tarshish. ஆனா வழியிலே தடுத்து நிறுத்தி வழியை காண்பித்தவர் தேவன். But it is God who stopped him off the way and God showed him the way. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பீலேயாமுக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருந்தாரு. God has kept a way for Balaam. ஆனால் அவன் கர்த்தர் சொல்லாத வழியில போனான். But he went in a path which God did not direct him. அவனுடைய கழுதையே கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனுக்கு தரிசனமாகி கழுதைட்டு ஆண்டவர் பேசி அந்த கழுதைக்கு முன்பாக தேவதூதன் உருவின பட்டயத்தோட நின்னு அது போக மாட்டே நிக்குது. But the Lord appeared before his donkey and the Lord sent his angel before this donkey and this donkey stopped that will not move forward. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. நமக்கு முன்பாக எது எப்படி இருக்குன்னு தெரியாம இருக்கும்போது, When we are more confused that not knowing what is before us. நிறைய தேர்ந்தெடுப்புகள் இருக்கும்போது, When we have multiple choices before us. சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தாவே என்னை நடத்தும். We just have to say Lord lead me. நம்முடைய வாயின் வாக்கினாலே என்னை துஷ்டருடைய பாதைகளிலிருந்து திருப்புங்க ஆண்டவரே. Lord keep me from the path of the destroyer by the word of your lips. இந்த காலையில நாம சொல்லுவோம், ஆண்டவரே
Lord, direct my steps. ஆண்டவரே என்னுடைய பாதைகளை நடத்தும். This morning let us say, Lord, direct my steps. ஒருவேளை நம்முடைய பாதைகள் தேவனுடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்புக்கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நாம போயிருப்போமானால். Maybe if you have taken the paths not committing to the Lord but taken according to your own mind and heart. வேதனை உண்டாக்கும் வழிகளல நாம போயிருப்போமானால். If you have taken the ways that are really hurting the Lord. இதை நாம ஜெபமறணும். We have to ask God. ஆண்டவரே என் பாதைகளை செவ்வையாக்கும். Lord, direct my paths. Straighten my life. Direct me, Lord, and straighten my life. Indigan paadigal ella sevayaakku. Lord, straighten all my paths. Konalanavigal ella sevayaakku. Lord, straighten all the crooked paths. Thavaranavigalai sevayaakku. Lord, straighten all the wrong paths. Nithiya valiyile ennai nadathu. Lord, lead me in the way everlasting. Jom pannalama. Shall we pray? Kangalai moodi devanai paarpom. Let us close our eyes and look unto the Lord. Andavare, oh Lord, enoda valigalile umude priyam irukkattum. Lord, let it delight be in our way. என்னுடைய வழிகளிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். Lord, let your hand be in my way, Lord. என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. Lord, lead me, Lord. நீ போகும் வழி எனக்கு காட்டும். Lord, show me the way that I should go. என்னை போதித்து நடத்தும். Lord, you teach me and lead me, Lord. நலமான பாதையில் என்னை வழிநடத்தும். Lord, teach me in the right way, Lord. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார். ஏசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆமாண்டவரே. எஸ் லார்ட். எங்களுக்கு வழி தெரியாது. நோ, வி டோன்ட் நோ அ வே. எங்களுக்கு முன்பாக கண்களுக்கு தெரிகிற வழிகள் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியல. Lord, we don't know which choice to choose before us, Lord. எங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். Lord, you have set a purpose for us. நாங்கள் என்ன அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக முன்குறித்திருக்கிறீர். Lord, you have already predestined the destination for us, Lord. அதை விட்டு நாங்கள் பலி விலகினால் எங்களை ஒரு நாள் நீர் நிச்சயமாக கணக்கு கேட்பீர். Lord, if we turn from that way, surely, Lord, we are accountable for that. ஆண்டவரே. Lord, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவை. Lord, we need your direction. ஒரு குருடரை போல எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்தில் படைக்கிறோம். Lord, we commit ourselves at your feet like a blind. எங்களுக்கு முன்பாக செல்கிற நல்ல மேய்ப்பரே. Lord, you are the good shepherd that goes before us. ஒவ்வொரு அடியையும் நீர் நடத்தும். Lord, you lead each and every step, Lord. ஒவ்வொரு பாதையிலேயும் உம்முடைய ஆலோசனை இருக்கட்டும். Lord, let your counsel be present in every path that we take. ஒவ்வொரு நடையும் உறுதிப்படுத்தப்படட்டும். Lord, let each and every step be established, Lord. ஆண்டவரே. Lord, நீரே எங்கள் வழிகளை எண்ணி நடத்தி நீரே எங்களுக்கு முன் சென்று எங்கள் பாதைகளை செவ்வையாக்கு. Lord, you lead us, you go before us, and you, Lord, straighten our paths, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமை. Let your name be magnified in our lives. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his mercy is great. நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற 180 நாட்களில் உள்ள பிரயாசத்தை விட்டுவிடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். So don't forget or give up the challenge of reading the Bible in 180 days. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமும் 7 அதிகாரம் முதல் 12 அதிகாரம் வரை. The scripture portion for today is from 2 Chronicles chapter 7 to 12. ஊக்கமாய் படியுங்கள். Read with good interest. விடாமல் படியுங்க. Don't give up and read. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவார். May God continue to lead us. நான் சொன்னது போல, as I told you, வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்முடைய first phase of Bible quiz, online Bible quiz நமக்கு open ஆக இருக்கிறது. So our first phase online Bible quiz will be open until coming Sunday. English, Tamil, Telugu, Kannada, Hindi, 5 மொழிகளிலே
அந்த பரீட்சைகள் வருகிறது. So this exam we can find in 5 languages: English, Tamil, Telugu, Kannada and Hindi. உங்களுடைய திறமை கேற்ற விதமாய், உங்களுடைய திராணி கேற்ற விதமாய் மூன்று லெவல்ஸ்ல, பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் அப்படின்ற மூன்று லெவல்ஸ்ல நீங்க எதை வேண்டுமானாலும் தெரிந்தெடுத்து நீங்க பரீட்சை எழுதலாம். So there are 3 levels that are set before you based on your ability as beginner, intermediate and advanced. இதை வந்து நீங்க www.biblequizinternational.com அப்படிங்கற வெப்சைட்ல நீங்க இந்த क्वेश्चंस ஆன்சர் பண்ணலாம். So you can answer these questions and take up this exam at www.biblequizinternational.com. இந்த பைபிள் குவிஸ் அனைவருக்கும் இலவசமானது. This Bible quiz is free for everyone. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமானா கொடுக்கலாம், மற்றபடி அது எல்லாரும் இலவசமா எழுதலாம். But if you desire to donate something you can donate, but otherwise it is free for everyone. நீங்களே எழுதுங்க. You also take part in it. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. Don't miss anybody. பயந்துட்டு எழுதாம இருந்துடாதீங்க. And don't be scared and don't miss it. மார்க்குக்காக எழுதாதீங்க. Don't write for marks. நீங்க எழுதுறதே ஒரு கல்வி, அது ஒரு கற்றுக்கொள்ளுதல். So writing this exam is also a kind of learning. நீங்க நிறைய காரியங்களை தெரிந்து கொள்வீங்க. You can know learn and many things. அதனால அட்டெம் பண்ணுங்க. So try to make an attempt. பிள்ளைகளை அட்டம் பண்ண சொல்லுங்க. May God lead you. Praise the Lord. Amen.